டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பாடல் 85, கடவுளிடம் நாட்டின் நலனுக்காக மன்றாடல். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர், யாக்கோபினரை முன்னையே நன்னிலைக்கு கொணர்ந்தீர், உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தீர், அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டீர், உம் சினம் முழுவதையும் அடக்கி கொண்டீர், கடும் சீற்றம் கொள்வதை விலக்கி கொண்டீர். எம் மீட்பராம் கடவுளே, எங்களை முன்னே நன்னிலைக்கு கொணர்ந்தருளும், எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றிக்கொள்ளும். என்றென்றுமா எங்கள் மேல் நீர் சினம் கொள்வீர், தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும், உம் மக்கள் உம்மில் மகிழ்வுமாறு எங்களுக்கு புத்துயிர் அளிக்க மாட்டீரோ? ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன், தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியார்க்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார், அவர்களோ மடமைக்கு திரும்பி செல்லலாகாது. அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பதே உறுதி. நம் நாட்டின் அவரது மாட்சி குடிகொள்ளும், பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும், மண்ணினின்று உண்மை முளைத்தலும் விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும், நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல் விளைவை நம் நாடு நல்கும், நீதி அவர் முன் செல்லும், அவர்தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். இது வாழ்வுதோறும் கிறிஸ்துவின் செய்த கிறிஸ்துவ மக்கு புகழ். இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.